அனைவருக்கும் வணக்கம். என்கேவி அட்வான்ஸ் பேட்ச் 14th பேட்ச் ஸ்டூடெண்ட். 2 வகுப்பு தான் முடிஞ்சிருக்கு. என்னோட பேர் வந்து, அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சண்முகராஜா. எனக்கு சதயம்ங்கிற பேர் வந்து பிறகு பிரபாகரன் ஐயா தன்னுடைய 100th வகுப்பில் எனக்கு இந்த பேரை சொல்லிட்டாங்க. அன்று முதல் இன்று வரை சதயம் சண்முகராஜா தான் என்னுடைய பேரை நான் வந்து நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் கொங்கராயக்குறிச்சி அப்படிங்கிற கிராமம் தான் என்னுடைய கிராமம். சமீபத்தில் கூட வெள்ளத்தில் தத்தளிச்சது, ஸோ அது என்னுடைய கிராமம் தான். 2nd வகுப்பில் நான் வரும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் வந்தேன். வர முடியுமான்னு கூட என்னால் தெரியலை. ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணி, அப்பா அம்மாலாம் ஒரு வாரமாக எதிர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து ஐயா வந்து மனசில் நினச்சிருந்தேன், இந்த வகுப்பில் நான் எப்படியாவது வந்து ஆகணும் அப்படின்னு. வகுப்புக்கு வரும்போது கூட ஆரம்பத்தில் எனக்கு கட்டணம் கட்டுறதுக்கு கூட ஒரு ரொம்ப நெருக்கடியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த 2nd வகுப்பில் வெற்றிகரமாக வந்து படிச்சுட்டு போனேன். ஏன்னா முதல் 2 வகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான வகுப்புன்னு சொல்லி மீனாட்சி அம்மாவும் சரி சதீசனனும் சரி சொன்னாங்க. அந்த 2nd வகுப்பு படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதுவரைக்கும் நம்ம நிறைய முறைகள் படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், ஒவ்வொரு முறைகளையுமே வந்து ஒரு புதுமையான விஷயங்களை நம்ம கற்றுப்போம். அப்படி பார்க்கும்போது என்கேவி வந்து எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. நம்ம சின்ன வயசில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தையுடைய பேர் என்ன வைக்கலாம்னு எல்லாருமே ராசி நட்சத்திரம் நாம எழுத்துக்களை வச்சு பேரை சூட்டுவாங்க. அப்போ இவங்க நமக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக, இப்போ ஒரு பேர் சதீஷ்ங்கிற பேர் உள்ள நபர் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவரை நான் சதீஷா பார்க்கறது இல்லை, சூரியன் சனி நம்ம நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு, இவர் நமக்கு நம்ம இந்த கிரகம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு எப்படி இருக்கு, ஸோ இவங்க நமக்கு பாசிட்டிவா இருப்பாங்களா நெகட்டிவா இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியா ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வகுப்பு. அதே மாதிரி ஐயாவை வந்து இதுவரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை. இன்னைக்கு பலரும் கையில வந்து பணம் அதிகமாக இருந்தாலும் ஐயாவுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. எங்களோட பேட்ச் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தெல்லாம் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் அதில் அதிகமாக அதில் பேசவே இல்லை, என்னோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு எனக்கு நிறைய ஜோதிட குருமார்களை நான் கடந்து வந்திருந்தாலும் கூட அதில் ஒரு சிலர் பரவாயில்லையே நீ அந்த பேட்ச் போயிருக்கிறியா படிக்கிறியா எப்படி சொல்லித்தராங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கேட்டாங்க. பல நண்பர்கள் நானும் படிக்கலாமா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய முகம் வந்து நல்ல பிராண்டாக வெளியே தெரிஞ்சனால வர முடியுமான்னு தெரியல. எதுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன்னா, ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் அவங்களுடைய மாணவராக இருந்து எனக்கு இன்னைக்கு என்கேவி சிஸ்டத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஐயாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அதை நான் மனப்பூர்வமாக அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இந்த என்கேவி சிஸ்டத்து வர்றதுக்கு முக்கியமாக ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு இது வந்து இந்த 6 மாதங்களில் தான் அவங்களுடைய பழக்கங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. கோயம்புத்தூரில் கோவை ஜோதிட சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு கோவை சாய்பாபா காலனியில் தொப்பப்பட்டிங்கிற இடத்துல வந்து ஐயாக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த கோவை ஜோதிட சங்கத்தில் நானும் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன். இன்னைக்கு சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே தலைவர்கள் அந்த பிளட் சோகுமார் அண்ணன் தலைமையில் தான் இந்த நினைவஞ்சலி அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் அந்த நிர்வாகியாகவும் இருந்தாலும் கூட இன்னைக்கு என்கேவி சிஸ்டத்தில் ஒரு மாணவனாக இருக்கிறது நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தலைவருக்கு நான் அண்ணா அந்த மாதிரி நான் விளக்கு நினைவஞ்சலிக்கு போகிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்கேவி நீ படிக்கிறியா சொல்லவே இல்லை தம்பி அப்படின்னாங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் நல்ல சிறப்பாக படிச்சுட்டு வாங்க, அடுத்தடுத்து மேலும் உயரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜோதிடத்தில் ஒரு புதுமையான விஷயம் இப்படிலாம் பார்க்கலாமா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு இருந்தது. இந்த 2 வகுப்பில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்போ ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது, நான் அவங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பேரை மட்டும் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையாக இருப்பாங்கள்ல
அவங்களுடைய பெயர் ஒரு லிஸ்ட்ல எழுதுங்க. இதை மட்டுமே பார்த்து அவங்களுக்கான பலனை வந்து நம்ம ரொம்ப துல்லியமா சொல்ல முடிஞ்சது. அதுக்கே ரொம்ப வியப்படைஞ்சாங்க. அதே போல பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தர் பரிகாரம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாருக்கும் எந்த பெரிய அளவுக்கு செலவினங்கள் இல்லாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை, குட்டி குட்டி விஷயங்களை வச்சு இருக்கக்கூடிய இடத்திலேயே பரிகாரங்கள் எப்படி அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதுங்கிறது பிராக்டிக்கலா அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. இது எல்லாமே இந்த இரண்டு நாள் வகுப்புல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னமும் எங்களுக்கு ஆர்வம் அதிகமா தான் இருக்கு. அடுத்தடுத்த அந்த நான்கு வகுப்புல நாங்க கத்துக்க போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி கோவை ஜோதிட சங்கத்துல ஒரு மூத்த ஜோதிடர்களை கௌரவிக்கும் எல்லாம் நடந்தது. ஸோ அதுல தான் நான் முதல் முறையா வாஸ்து செல்வான் அண்ணன் நான் சந்திச்சேன். ஸோ அண்ணன் மூலயமா தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் வெற்றி நண்பரை நான் கன்சல்டிங் பண்ணேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னுடைய கஸ்டமர் வந்து விஜயலட்சுமிங்கிற அம்மா தான் வெற்றி சாருடைய நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. தம்பி, இந்த முறை வந்து ரொம்ப புதுமையான முறையாக இருக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவில் வருவீங்கன்னு சொல்லி அவங்க தான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், நான் இது எல்லாமே ஒரு செயின் லூப்பை நான் தொடர்பு படுத்தி பார்க்குறேன். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், கத்துக்கிட்டதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்ட போறோம். அதே மாதிரி தன்னுடைய நிலையையும் நம்ம சரி பண்ணிக்க போறோம், வழியும் சரி பண்ணிக்க போறோம். ஃபியூச்சர்ல நம்ம எப்படி சக்சஸ் ஆக போறோம், பொன்பொருள் எப்படி சேர்க்க போறோம் அப்படிங்கிற நோக்கி தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து விஜயலட்சுமி, வெற்றி, செல்வா, இது மூணுமே நான் பார்த்துட்டு தான் இப்போ கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கிறேன். கண்டிப்பா இங்கிருந்து போகும்போது இதனுடைய ரிசல்ட் எனக்கு முன்னவே ஐயா மூலமா தெரிஞ்சிருச்சு. பின்னாடி உட்காந்து நான் பார்க்கும் போது கூட ஐயாவை பார்க்கும் போது, ஐயா வாயா 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 வந்துட்டீங்களா, ஐயா சந்தோஷமா காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா, நிறைவா இருக்கீங்களா, நான் எங்கேயும் போலயா, இங்கே தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுணர்வுல தோணிக்கிட்டே இருந்தது. இந்த உருவப்படத்தை பார்க்கும்போது பல நெருக்கடியை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒர்க் பண்ற கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா வசந்தா தான், கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ அது என்னுடைய ஒரு முக்கிய பிரபலத்துக்கு ஒரு கன்சல்டிங் மூலமா சதீசன் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கிறது வந்து நேரடியாக என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை வந்து மறக்கவே முடியாது. அதில் ஒரு முக்கியமான ஒரு மூணு பேர்களை சொன்னாங்க, உண்மையிலே அசந்து போயிட்டேன். அதே மாதிரி வெற்றி சாரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேர் சொல்றேன்னா கருப்பசாமி, சுரேஷ், ரமேஷ் இந்த மாதிரி பேரை சொல்லிடலாம். ஆனால் அவர் எனக்கு சொன்னார், அரவிந்துங்கிற பேர் உங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு கேட்டார். அரவிந்துங்கிற பேர் எப்படிங்க எடுத்தீங்க, கடந்த 7 வருஷமே என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜாதகம் பார்க்கும்போது அது ரொம்ப துல்லியமா எடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்து, சார் பேரை மட்டும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதனால நமக்கு என்ன பலன் நினைக்கலாம். ஆனா இது நம்ம பேர்களா பார்க்கறோம், இதோட அடுத்த நிலை என்னன்னா, எந்த கால்குலேஷன் முறைகள் எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு என்னங்கிறத பலனை சொல்றோம். இப்ப முந்தா நாள் ஒரு ஜாதகம் வந்ததுங்க. எங்க வகுப்புல வந்து 32 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய ஜாதகம் தான், தம்பி இந்த ஜாதகம் பாருங்க, ஒரு பேரை நான் சொல்றேன், இந்த பேருனால எனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது, வேற யாரும் இல்லை எங்களுடைய அண்ணியா இருந்தோம் அப்படின்னாங்க. பேர் என்னங்கன்னு சொன்ன, பிச்சை மாறின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ஜாதகத்துல நான் வேற எதுவுமே கேட்கல, சனி, சந்திரன், சுக்கிரன் உங்க ஜாதக அமைப்புல எங்க இருக்குன்னு கேட்டேன். அப்ப அவங்க துலாத்துல வந்து சனி சந்திரனும், துலாத்துல சனி சந்திரன், மேஷத்துல சுக்கிரன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, உங்களுக்கு 2012 ஆடி, ஆவணி, ஐப்பசி, சித்திரை இந்த மாதங்கள்ல உங்களுக்கு அவங்களெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. எப்படிங்க கரெக்டா சொன்னீங்க, ஆவணி மாசம் பொண்ணுக்கு வந்து சீர் வச்சோங்க. ஸோ அந்த டைம் அழைப்பு கொடுக்கும் போதுதான் கொஞ்சம் மனஸ்தபம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. ஐபிஎஸ்சியில் வந்து டோட்டலாகவே நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இப்போ வர நாங்கள் பேசிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ நான் எதுவுமே கேட்கல. அவங்களுடைய பேர் வந்து பிச்சை மாறின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிச்சை மாறிங்கிற பேர்லேயே அதுக்கான கிரகத்தோட அமைப்பை பார்க்கும் போது அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடிஞ்சது. நிறைய பேர்கள் ஒரு கிரகம் கொடுக்கும், அவங்க பேரை சொன்னனால அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளால எடுத்து ஈஸியாக சொல்ல முடிஞ்சது. ஸோ இது வந்து சின்ன சின்ன உதாரணங்கள் தான். ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இன்னும் ஆர்வம் என்னன்னா, திருமண பொருத்த வகுப்புக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க.
நீங்க எந்த ஆப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மை தன்மையா சயின்டிபிக்கா இதுதான் ரிசல்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி எளிமையா சொல்லலாம். இதுல கூட சதீசனை வந்து ஒரு ஜாதக வகுப்புல போட்டாங்க, அதுல திருக்கணிதமா வாக்கியமா அப்படிங்கிற கூட ரெண்டு விதமா பேசிட்டு இருந்தாங்க. சரி நீங்க திருக்கணிதத்துல போடுங்க, நீங்கள் வாக்கியத்துல போடுங்க போட்டாங்க. என்ன என் நடுவில் ஒரு புத்தியவே காணோம், ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது நடுவில் ஒரு புத்தியவே காணோம். அதுலயும் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, இது பெருசா அது பெருசாத, அது வேற யார் ஜாதகம் இல்லை என் பொண்டாடி ஜாதகம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாஸ்ல எல்லாருமே ஆஃப் ஆனாங்க. ஸோ அதை கூட எப்படி எப்படி பேர்களை வச்சு எப்படி எடுக்கணும், அந்த டைம் என்ன ரிசல்ட் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க. இப்ப வரை என் கூட டிராவலா இருக்கக்கூடிய ஒரே பேர் வந்து என்னன்னா செந்தில் சரவணன் சதீஷ்ங்கிற பேர் தான். அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து சதீஷ்ங்கிறது அண்ணன் தான், அந்த வகுப்பின் மூலமா நான் பார்த்தேன். ஸோ அதுவே நான் ரொம்ப பாக்கியமா நினைச்சேன். ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சதீஷ்ங்கிற பேர் எனக்கு ஏங்கியா வந்ததுன்னு கேட்கும்போது அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. நான் பார்த்தேனேங்கய்யா கண்டிப்பா அடுத்த நிலைக்கு நான் போயிடுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. பல குருமார்களோட ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இடத்துல நான் நீங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து முதல் தொடக்கம் வந்து என்னுடைய கஸ்டமர் விஜயலட்சுமி அம்மா தான், கோயம்புத்தூர் தான். ஸோ அவங்க இதுக்கு முறையில் இதுக்கு முன்னாடி பல ஜோதிடமர்கள் படிச்சு அதில் அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லி அவங்களுக்கு நடந்தனால அவங்க வெற்றி சாருடைய வீடியோ பார்த்து, ஸோ நீங்களும் இதே முறையை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு அவங்க புஷ் பண்ணாங்க. அப்புறம் செல்வானனும் வெற்றி சார் மூலமா தான் இந்த வகுப்பு கிடைச்சது. சதீசனனுடைய முதல் டைம் ஃபோன் பண்ண உடனே நீங்க ஜாயின் பண்ணீங்க, நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் போறேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அவரு உறுதியா கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை, இங்க வந்தாலே வாழ்ந்துடுவோம் என்கேவி சிஸ்டம்ல, பயப்படவே வேண்டாம். We are going to be successful, personal avum professional avum. Adutha nammaloada student Vignesh avargalai medikarigire. Ani vadhu vanakkam. Na vandu pathina nellai vasanthriyava neerla paathadhu kediyathu. அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிடிச்சா நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து படித்தோம், படிச்சுட்டு அந்த சிஸ்டத்தை மட்டுமே அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வாக்கியமாக திருக்கணிதமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. எந்த ஜாதகம் எடுத்து கணிச்சாலும் சேசோதியம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங் ரைட்டு, ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னா ஒரு சில பேர் சேசோதியம் ரைட்டுன்னு ஜீவன் வந்தது ரைட்டுன்னு, அப்போ எந்த டைமிங் எடுத்துக்கிறது அமே பஞ்சாங்கத்தில் வாக்கியம் எடுத்துக்கதா திருக்கணிதம் எடுத்துக்கதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல மெத்தடு இருக்குது எந்த மெத்தட் எடுத்துக்கலாம். அப்போ வெகும் புக்கியே பார்க்காதீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி உள்ள எல்லா விஷயத்துலையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சது என்கேவி சிஸ்டம் தான். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்கேவி சிஸ்டம்னு நான் கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வரும்போது எதையுமே கவனிக்கலை. நான் பட்டு நார்மலாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரிட்டன் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் முடியும் போது போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷெல்லாம் கடையில் போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லா நேமையும் வெறும் கிரகமாக தான் பார்த்துட்டு போனேன். அப்போ அதேமே ஒவ்வொருத்தவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கலரையும் பார்த்தீங்கன்னா கிரகமாக தான் பார்த்துட்டு போனேன். அந்தமே ஒரு சேஞ்சை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே கொடுத்தது என்கேவி சிஸ்டம் தான். அதேமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ நான் என்கேவி சிஸ்டம் வந்து கற்றுக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபாரினில் இருக்காங்க பிள்ளையும் மருமகளும், அவங்க ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றில் குழந்தை வந்து இறந்து போச்சு. இன்னொரு பையன் சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாளாக சாப்பிடவே இல்லை. அப்போ அவங்க ஜாதகத்தை இங்கே இடத்த காமிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்து நான் சொல்லும்போது வெறும் நவதானியத்தில் சதி செய்ய சொல்லிட்டு ஒரு தானியத்தில் சொன்னேன், ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இடிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியாரு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இடிச்சுட்டு 3வது நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த 10-20 நாளாக சாப்பிடாமல் அந்த பையனும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். வயிற்றில் இறந்த குழந்தையும் என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாட் பண்ணி அவங்க 2 நாளில் வீட்டுக்கும் வந்துட்டாங்க அந்த அம்மா. அப்போ அவங்க அவங்க கேட்டு கேள்விங்கன்னா இப்போ 3வது நாள் இடிக்குமா இல்லை 4 நாள் சேர்த்து இடிக்குமான்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 4 நாளுமே இடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னோம். அதுமாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழிகாலத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தில் நம்ம பார்த்தோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே
என்டிவி சிஸ்டம் படிக்கும்போது சதீஷ் சார் பேசும்போதும் சரி, இங்கே உள்ள மீனாட்சி மேம் பேசும்போதும் சரி, இவங்க எல்லாருக்குள்ளேயும் நம்ம பார்த்தது நல்ல விஷயம் தானே நம்ம உணர முடியும். அப்போ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வைக்குவேஷன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உணர முடியும். எனக்கு இங்கே எப்படி பேசுன்னு நான் சொல்ல முடியும், ஏன்னா இங்கே வந்து அத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்துல நம்ம வெளியில் எப்படியோ வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐயா சிந்தனை மட்டும்தான் அங்கே ஓடும். அதுமே ஒவ்வொருத்தவங்க பேசக்கூடிய பேச்சுலையும் பார்த்தீங்கன்னா ஐயா மட்டும்தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குமே எனக்கு தெரியுது. ரொம்ப நன்றி. இது அப்பாவோட இரண்டாவது நினைவு நாள். 365 நாள் பிளஸ் 365 நாள், 730 நாட்கள். ஆயிரக்கணக்கான அனுபவங்களை நாங்கள் இங்கே அனுபவிச்சிருக்கோம், பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும். அடுத்து நம்ம மேடைக்கு வர இருக்கிறது வெற்றி சார். எல்லாமல்ல இறைவனுக்கும் அன்றும் இன்றும் என்றும் சூரியனை போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் எல்லை வசந்தன் ஐயா அவர்களுக்கும், நிலவினை போல வெண்மை தரும் மீனாட்சி அம்மாவுக்கும் சதீஷ் சாருக்கும், நட்சத்திர கூட்டங்களாய் அமர்ந்திருக்கும் என் ஜோதி நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அகாடமியில் படித்து என்னென்ன விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு, அகாடமியில் எப்படி சொல்லித்தராங்க அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இங்கே வந்திருக்கிறேன். அது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா என்கிட்ட ஜோசியம் பக்கம் வந்தாங்க. அப்போ அவங்க கணவர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு கிரகம் வலுவாக இருந்துச்சு, சுக்கிரன். அப்போ இந்த கிரகத்தோட பெயர் வந்து உங்கள் வீட்டுக்காரோட பேர் பெடி சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரன் வசந்தன், அவர் வசந்தன்றத ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து சேர்த்துக்கிட்டார். நைட்டு கனவில் அவர் மூணு பேருக்கு ஜாதகம் பார்த்து பரிகாரத்துக்கிட்டு போயிருக்காரு. ஐயாவோட பேர் கூட அந்த இடத்துல ஜோதிடமாக வேலை செஞ்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் பொறுத்தவரை நம்ம கிளாஸில் வந்து அருமை நடத்தப்படும், எந்த கிரகங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்கும், அது என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டாப்பிக்காகவே ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே முகூர்த்தத்தை பற்றி நமக்கு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த லக்னம், ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சம்பவம். ஏன் இந்த முகூர்த்தத்தை பற்றி நான் இந்த இடத்துல பேசணும் ஆசைப்பட்றேன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டைட்டில். என்ன பொறுத்த வரைக்கும் மனைவின்னா யார், திருமணமான அந்த நொடியிலிருந்து உன் மனைவியின் விதி செய்ய வந்த இல்லத்தரசி அவளே ஆதரவு, அவள் பெயர் மனைவி. கணவன்னா யார், வருவதை முன்கூட்டியை கண்காணித்து காவலாய் உடனிருந்து கண்ணில் வைத்து காப்பவனே கணவன். அப்போ இந்த பொருத்தத்தை நீ எப்படி ஆக்ட் பண்ணணும், வெறும் ராசி நட்சத்திரம் பத்து பொருத்தங்களை மட்டும் பட்டு பார்க்காம கிரக பொருத்தங்களை பார்த்து ஆய்வு பண்ணுறப்ப நம்ம நல்ல முறையில் அந்த கணவன் மனைவி உறவுன்றதை நம்ம என்கேவி அக்ராமியின் மூலயமா சரியாக செய்ய முடியும். அதே சமயத்தில் முகூர்த்த நாளையும் நம்ம சிறப்பாக குறிக்க முடியும். அப்படி திருமணத்தில் பிரச்சனையான நிறைய கிளைண்ட் என்கிட்ட வந்து பார்த்தப்ப நான் இந்த கிரக சேர்க்கைகள் சொல்லி இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க, அதை இந்த கோவிலுக்கு போங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சரியானது என்கிட்ட சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு மூணு சம்பவம் நான் பலன்னு சொல்கிறது மட்டும் உங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, குரு செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சு, குழந்தை வேளப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களும் குழந்தை வேளப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து இப்போ கன்சீவாக இருக்கிறாங்களாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்க கேட்டது ஒன்று கிடச்சி ரெண்டு அவங்களுக்கு ட்வின்ஸ் தான். அது கூடிய விரைவில் அதுக்காக மகிழ்ச்சியான சமூகம் நடந்துச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு, ஆனால் எனக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு அண்ணன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஜாதகம் பார்க்கணுன்ட்டு. பட் என்னால் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ரெண்டு பலனாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு பிரசன்னம் போட்டேன். மேஷ லக்னம், ரிஷபராசி, லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன், வசந்தான்ற பொண்ணு உங்கள்கிட்ட பேசுங்க பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டேன். வசந்தகுமாரின்றது என் மனை தான் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்புறம் என்கேவியின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணால் கண்டிப்பாக முடியும். மலேசியாலேருந்து ஒரு அண்ணனை கால் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய நிறுவனம் சைனாவோட நிறுவனத்துக்கு போகிறாரு. அந்த நிறுவனத்தின் தலைவரோட பேரை வந்து என்ன சொன்னார், அது வந்து சூரியனோட காரணத்துல கோதுமை எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு சிரிச்சார். என்னப்பா கோதுமை என்னப்பா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன், போயிட்டு கோதுமை எடுத்துகிட்டு போனோடனே நல்லபடியாக அந்த விஷயங்கள் முடிஞ்சு அவங்களே மொத்த ஸ்பான்சரும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா நடந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க நினைக்கிறேன். யூடியூப்பில் போகிறவாட்டி என் வீடியோலாம் பார்த்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தவங்க அனைவருக்கும் எனக்கு நன்றி. ரெண்டாவது மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா மீனாட்சி அம்மா வந்து நான் போய் பார்க்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புக்ஸ்லாம் வச்சிருக்கேன் வெற்றி அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா புக்கெலாம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க புக்கு எல்லாத்தையும். அம்மா என்கிட்ட அமௌண்ட் இப்போ இல்லை, நெக்ஸ்ட் மந்த் நான் போடுறேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, உன்ட்ட இல்லை இது நீ வச்சுக்கோ, உன்ட்ட நான் கேட்கலன்னாங்க,
தனி ஒருவன் படத்துல சொல்லுவார்ல, நீ கேட்ட நான் கொடுத்தேன்னு. ஆனா இங்க அப்படி கதை கிடையாது, அவங்க தான் கேட்டாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி சதீஷாரை பத்தி பேசி ஆகணும், ஏன்னா என்னோட குரு அவர் தான். ஒரு தடவை சதீஷார நேரில் பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒருத்தவங்க நம்ம எல்லாமே சாரை பார்க்குறப்ப என்ன கேட்போம், சார் எங்க ஜாதி ஒரு பலன் சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, திருமணம் ஒருத்தவங்களுக்கு ஆகல ஒரு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப சதீஷார் எடுத்து போட்டாரு. அவங்க கால் பண்ணாங்க, அவங்க கேட்ட கேள்வி வந்து எப்ப திருமணம் ஆகும். அதுக்கு சதீஷார் என்ன கேட்டாரு, இவர் வேலை சேஞ்ச் பண்ண போறாரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இது சார் ஏன் அப்படி கேட்கறாரு, ஆமாங்க என்னங்க சார் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சு சொல்லுங்க. ஏன்னு கேட்டது சதீஷார் சொன்னாரு, பொண்ணு வந்த நேரம் வேலை போச்சுன்னு அவன் நினைச்சிடக் கூடாதுல்ல. அப்ப அந்த இடத்துல கூட ஒரு நல்ல விதத்துல எப்படி பலன் சொல்லி நான் சதீஷார் பாருங்க. ரெண்டாவது வந்து வெங்கடேஷ்னு ஒரு அண்ணன் வந்து ஐயா இருக்கும்போது ஜாதகம் பார்த்துருந்துருக்காரு. அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்ப நான் சொல்லியிருந்தேன், இதுமாரி மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து சிவகுமார் அப்படின்ற ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னார், ஐயா என்கிட்ட பார்த்தப்ப இதே பேரை தான் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா எங்கள் சதீஷாருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்கள் சதீஷார் அப்படியே ஐயா என்ன சொன்னார் அதில் கொஞ்சம் கூட ஒளி மறை இல்லாமல் எங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்றத சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அவர் தலைவரை தலைவர் தான் பேசுவாரு. அப்போ சொன்னார், ஐயாவை மீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு, ஆனால் என்னால் மீட் பண்ண முடியல. அப்படி மீட் பண்ணிட்டு போறப்ப சதீஷ்னு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்ப ஐயா என்ன வீடு அந்த சதீஷ்ன்றவரை பார்த்து, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எங்க ஒர்க் பண்றீங்க, எங்க பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. எனக்கு அப்ப தெரியல யானு, ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சிஷியரா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளைக்கு வெற்றிவேல் ஒருத்தர் யாராவது ஜாதகம் பார்க்க போனா என்னோட குருநா தான் அவ்வளவு அன்பா பேசுற அளவுக்கு அவருக்கு நான் உண்மையான ஒரு சீடனா இந்த இடத்துல இருப்பேன். என்னோட இங்க பேசுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்ன, இது எப்படி யூடியூப்ல வரும் தம்ப்நெயில் போடுவாங்க, அதாவது என்னோட ஆசைனா என் குருநாதர் பக்கத்துல தம்ப்நெயில் வரும்தான் சார் ஆசை. நன்றி நன்றி, வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. எப்பவும் போலயே வெற்றி சார் வெடிச்சிட்டு தான் கிளம்புவாரு ஸ்டேஜ்ல இருந்து. இப்போது சௌமியா மேம் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு நன்றி. அதே சமயம் அம்மா, என்னுடைய குரு எல்லாருக்குமே நன்றி என்ன சொல்லிக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் ஆனால் என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, ஜோதிடம்ங்கிறது வந்து என்னுடைய அடிப்படையா வந்ததே ஒரு வித்தியாசமான முறை. வேறொரு மதத்தை சேர்ந்தவர் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயாவை வந்து நான் மீட் பண்ணதே, அதாவது இல்லாத நேரத்துல நான் மீட் பண்ணேன். பட் இல்லைங்கிற குறை இல்லாத அளவுக்கு என்னுடைய குருநாதர்கள்லாம் வந்து வழிநடத்தினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ப்ரொஃபஷனலா நான் பாக்குறது இல்லை, பட் இருந்தாலும் வரவங்களுக்கு நம்ம கேட்டு சொல்ற விதம் வந்து வெற்றி சார் சொன்ன மாதிரி பெயர்கள் எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. பயணிக்கிற நேரங்கள்ல வந்து கிரகங்களா நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கே அதுவே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உணர்ந்து மட்டும்தான் இதோடைய முக்கிய இதா இருக்கு. அதுல வந்து ஒரு வீட்டுல நான் ஓனர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்துட்டு நிறைய பக்கம் ஜாதகம் பார்ப்பாங்க போல. உங்க பையனுக்கு கல்யாணமானு மட்டும் நான் கேட்டேன். ஆமா நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் பொண்ணோட ஜாதகத்தை காமிச்சு இந்த பொண்ணு முதல்ல இந்த பையனுக்கு பொருந்துமா இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யோசிச்சு பண்ணுங்க, ஏன்னா இது முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம நெகட்டிவா சொல்லப்போனா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க இல்ல நாங்க வெளியில போய் பார்த்தோம், பொருத்தம் சூப்பரா இருக்குங்க, அதெல்லாம் நிச்சயதார்த்தமே பண்ண போறோம் நாங்க அப்படின்னாங்க. சரி இது ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் கோயில்ல இருக்கேன், கோயில்ல திடீர்னு போன் வருது, நீங்க யோசிச்சு பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதனுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம். ஏன்னா எதை வச்சு எடுத்தீங்க அப்படின்னு அவங்க கிட்ட காரணம் நான் முதல்ல சொல்லல, ரெண்டாவது முறை கேட்கும் போது அவங்க சொல்றப்போ ஓ இதனுடைய ரீசன் இதுதான் அப்படிங்கிறப்போ அவங்க வேற பக்கம் பாக்குறத எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம கிட்ட வரும்போது என்ன காரணமோ அத கிரகங்கள் வந்து நிர்ணயிச்சு கொடுக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம்.
அதுல அவரு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் பாக்குறாங்க, பாத்துவும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் நீங்க இப்போ முடிச்சிங்களா அப்படின்னு. இது கோச்சாரம் மட்டுமே நமக்கு பேசுது, கோச்சாரத்தோட நம்ம அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அன்னைத்த நாளைக்கு எந்த ஜாதகம் நம்மளை வந்து சேரணுங்கிறது கூட ஐயாவுடைய விதி அப்படின்னு சொல்லும் போது அதை உணரும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.